கோவாவில் இப்போ போகிற பீச் பார்த்திங்கன்னா கலங்கட் பீச். அதாவது இந்த பீச்சில் வந்து ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணலாம் போல். பீச்சுக்கு முன்னாடி நிறைய ஷாப்ஸ் இருந்தது, அங்கே வந்து காஜு ஷாப்ஸும் நிறையவே இருந்தது. சரி, நம்ம காஜூஸ் வாங்கலான்ட்டு நாங்கள் எல்லாம் வந்தவங்கெல்லாம் காஜு அந்த ஷாப் உள்ளே போனோம். நிறைய அரிசி மூட்டை நம்ம ஊர் ஷாப்லலாம் இருக்கிற மாதிரி இங்கே காஜூஸ் தான் நிறைய இருந்தது. அவ்வளோ மூட்டை மூட்டையாக காஜு, ஆனால் ஒரு கிலோ வந்து 500 ரூபான்றாங்க. ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும், ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது காஜூஸ்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் 1000ன்றாங்க 1 kg. அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்கலைங்க, வந்துட்டோம், எங்களுக்கு வேண்டான்ட்டு. சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் தான் நாங்கள் இங்கே வாங்கணும். இருக்கே வீட்டில் இப்பதான் வாங்கினேன், வேற எதனா வாங்கிக்கலாம். என்ன சாக்லேட்? ஸ்டோன் கேண்டி. இங்கே உட்காருங்க, வேற வாங்கலாம். இந்த லட்டு முந்திரி வேண்டாம், சாக்லேட்ஸ் வாங்கிக்கோ. லட்டு லட்டு அந்த மாதிரி வாங்க, இருக்கு முந்திரி வாங்கினேன். சமூக வெயி அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற சாக்லேட் பார். இங்க பாரு ஜாம், இங்க பாரு பைனாப்பிள் ஜாம். ஜாம் எப்படி இருக்கு அல்வா மாதிரி ஜாம். இது வேண்டாம், இது நார்மலாக இருக்கும். கேஷ்யூ வேண்டாம் எனக்கு, நான் சாக்லேட் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் ஆல்ரெடி இருக்கு. அரைக்க இப்பதான் வாங்கினேன், எனக்கு அதுவே ரொம்ப நாள் வரும். பாதாம் முந்திரி இப்பதான் வாங்கி வச்சிட்டேன், கொஞ்சம் விட்டாலே பூச்சி. ஆ ஓகே, அது வாங்க. இது வாங்கலாமா? கோல்டு ட்ரஃபிள்ஸ் ஓகே. அது எவ்வளோ? வேற பாக்ஸ் வாங்கிக்கோ, இது எடுத்துக்கோ. வேற பாக்ஸ் முந்திரி அரிசி முட்டை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ராம் ராம் கையில பட்டி இது இது பாரு. முந்திரி தாண்டி தோல் இது பண்ணாம இருக்கிறது போல. ஓஹோ, இது எவ்வளவு கிலோ? இப்போ Thank you.
ஃபஸ்ட் டேயில் நாங்கள் செகண்டாக போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலிம்பீச் தான். ஃபஸ்ட்டு அகுடா ஃபோர்ட் போனோம், ரெண்டாவது இந்த கேண்டலிம்பீச் போனோம், தேர்டு தான் நம்ம வந்து கேலங்கட் பீச். அது வாயில் தெரியல, ஏன்னா பீச் பேருங்களே நுழைய மாட்டேருந்து. அது தேர்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இப்போ உள்ளார பார்த்துருந்த வீடியோ வந்து நைட் அந்த கிளப் மாதிரி டான்ஸ் ஆனது எல்லாமே நம்ம அது தேர்டாக தான் நாங்கள் போனோம் பீச். அது அந்த ஃபஸ்ட்டு டேயில் இது வந்து நம்ம ஒரு 5:30 மேலே அங்கேருந்து நம்ம அகுடா ஃபோர்ட்லேருந்து கிளம்பி இந்த பீச்சுக்கு வந்தோம், கேண்டலிம்பீச். இங்கே பசங்க மணலில் விளையாடிட்டு நார்மல் நம்ம ஊர் பீச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் சும்மா வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன் பாருங்கள். இதோ ஏய் அது எத்திரி வரல பீச் ஐட்டம் நாளைக்கு எடுத்துக்கோங்க, பேக்கில் இருக்கா? ஓகே ஓகே, கம் கம் இதோ, அது வேண்டாம் அது வேண்டாம், இங்கே வா அங்கே வா, ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வா அங்கே வா, இங்கே அப்பா எங்கள் டாடி வா, வாங்கலாம் அப்படியே விட சார் வா வா, அக்கா போகிறா அப்படியே அப்பா கைப்பிடி வந்து பள்ளமாக்கிட்டாதீங்க, எப்படி பீச்சில் பள்ளம் பண்ணி தண்ணி அடிப்பியா? ஆழம் தண்ணி வருதா? ஆமா தண்ணி தானே, இது கடல் பக்கத்துல இருந்து எடுத்தனா தண்ணி தான் வரும். தண்ணி என்ன பண்ணுறது?